ஆளுநர் மாளிகை நுழைவாயில் முன் வீசப்பட்ட பெட்ரோல் குண்டு வடித்தது என்று சொல்வது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்று காவல்துறை தலைமை இயக்குநர் தெரிவித்துள்ளார். வழக்கில் முழுமையான நியாயமான விசாரணை மேற்கொள்ளப்பட்டும் படும் என்று அவர் கூறியுள்ளார். அக்டோபர் 25ஆம் தேதி ஆளுநர் மாளிகை நுழைவு வாயில் முன்பாக கருக்கா வினோத் என்பவர் 4 பாட்டில்களை கொண்டு வந்து ஆளுநர் மாளிகையின் எதிர்ப்புறத்தில் இருந்தபடி எரிய முற்பட்டபோது அங்கு பாதுகாப்பில் இருந்த தமிழ்நாடு காவல்துறையினரால் தடுக்கப்பட்டதாக காவல்துறை தலைமை இயக்குநர் கூறியுள்ளார். அவர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் கைதுக்கு பயந்து அந்த நபர் சம்பவ இடத்திற்கு சற்று தூரத்தில் இருந்து பாட்டில்களை வீசியதாகவும் அவை தடுப்பரண்களுக்கு அருகே விழுந்த நிலையில் கருக்கா வினோத் கைது செய்யப்பட்டதாகவும் டிஜிபி தெரிவித்துள்ளார். பல்வேறு குற்ற சம்பவங்களில் கைது செய்யப்பட்ட அவரை வரும் நவம்பர் 9ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க 4வது பெருநகர குற்றவியல் நடுவர் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக டிஜிபி விளக்கம் அளித்துள்ளார். இந்நிலையில் ஆளுநருக்கு எதிராக பகிரங்க மிரட்டல், அவதூறு பேச்சு மற்றும் தாக்குதல் நடந்ததாகவும் காவல்துறையினர் நியாயமான முறையில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யவில்லை என்றும் ஆளுநரின் துணை செயலாளர் புகார் அளித்துள்ளதாக கூறியுள்ள டிஜிபி, அக்டோபர் 25ஆம் தேதி நடந்தது தனிப்பட்ட ஒருவரால் ஆளுநர் மாளிகைக்கு வெளியே நடத்தப்பட்டது என கூறியுள்ளார். புகாரில் தெரிவித்தது போல 1க்கு மேற்பட்ட நபர்களால் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது எனவும் அவர்கள் ஆளுநர் மாளிகையினுள் நுழைய முற்பட்டு ஆளுநர் மாளிகை வாயிற் காப்பாளர்களால் தடுத்து நிறுத்தப்பட்டதாகவும் அங்கு வீசப்பட்ட பெட்ரோல் குண்டு வெடித்ததாகவும் சொல்வது அனைத்து உண்மைக்கு புறம்பானது என டிஜிபி கூறியுள்ளார். அதேபோல 2022 ஏப்ரல் 19ஆம் தேதி மயிலாடுதுறை சென்றபோது ஆளுநரின் வாகனம் தாக்கப்பட்டதாகவும் இது தொடர்பாக காவல்துறையில் புகார் தெரிவிக்கப்பட்டும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படவில்லை என்பதும் உண்மைக்கு புறம்பானது என டிஜிபி தனது அறிக்கையில் கூறியுள்ளார். ஆளுநரின் வாகனம் மற்றும் கான்வாய் அந்த பகுதியை கடந்த பின்னர் அங்கு கூடியிருந்தவர்களில் சிலர் கருப்பு கொடிகளை சாலையில் வீசியதாகவும் அந்த கொடிகள் கான்வாய் முழுமையாக சென்றபின் அதற்கு பின்னால் வந்த வாகனங்கள் மீது விழுந்ததாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு 73 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த வழக்கு புலன் விசாரணையில் இருப்பதாகவும் இந்த சம்பவங்கள் அனைத்தும் காணொலி ஆதாரங்கள் இருப்பதாகவும் டிஜிபி தெரிவித்துள்ளார். ஆளுநரின் கான்வாய் மீது கற்கள் மற்றும் கட்டைகள் வீசப்பட்டது என்பது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என டிஜிபி தெரிவித்துள்ளார். ஆளுநர் மாளிகையின் பாதுகாப்புக்காக சர்தார் பட்டேல் சாலையில் பணியில் இருந்த சென்னை பெருநகர காவல்துறையின் பாதுகாப்பு காவலர்கள் விழிப்புடன் இருந்ததால் உடனடியாக குற்றவாளி கைது செய்யப்பட்டதாக டிஜிபி தெரிவித்துள்ளார். வழக்கில் முழுமையான விசாரணை நடத்தப்படும் என்றும் ஏற்கனவே கண்காணிப்பு கேமரா பதிவுகள் முழுமையாக சேகரிக்கப்பட்டுள்ளதாக டிஜிபி தெரிவித்துள்ளார். ஆளுநர் மற்றும் அவரது மாளிகைக்கு தமிழ்நாடு காவல்துறையினரால் உரிய பாதுகாப்பு தொடர்ந்து வழங்கப்பட்டு வருவதாகவும் டிஜிபி தெரிவித்துள்ளாா்.